உறையூர் பேரூராட்சி சாதாரண உறுப்பினர் கூட்டத்தில் சிபிஐ பாஜக திமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் துணைத் தலைவர் அம்மையப்பன் ஆதரவு உறுப்பினர்களுடன் திடீர் வெளிநடப்பு. கரூர் மாவட்டம் தாந்தோணி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புலியூர் பேரூராட்சி அலுவலகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் சாதாரண உறுப்பினர் கூட்டம் பேரூராட்சி தலைவர் புவனேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உறுப்பினர்களின் விவாதத்திற்கு 10 தீர்மானங்களை செயல் அலுவலர் கிருஷ்ணன் வாசித்தார். புலியூர் பேரூராட்சி 1வது வார்டு சிபிஐ கவுன்சிலர் கலாராணி, 4வது வார்டு பாஜக உறுப்பினர் விஜயகுமார், 10வது வார்டு திமுக உறுப்பினர் ஆனந்த் ஆகியோர் கூட்டத்தில் தங்களது வார்டு பிரச்சனைகளை குறித்து கேள்வி எழுப்பினர். அப்போது திடீரென கூட்டத்தில் இருந்து புலியூர் பேரூராட்சி துணைத் தலைவர் அம்மையப்பன் தனது ஆதரவு உறுப்பினர்கள் 6 பேரை அழைத்து கொண்டு கூட்டத்தில் இருந்து திடீரென வெளியேறினார். தொடர்ந்து பேரூராட்சி செயல் அலுவலரிடம் வார்டு உறுப்பினர்கள் தங்கள் பகுதி பிரச்சனைகள் குறித்து கூட்டத்தில் பேச வேண்டும் என காரசாரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேட்டியளித்த பாஜக 4வது வார்டு உறுப்பினர் விஜயகுமார், புலியூர் பேரூராட்சி அலுவலகத்தில் துணைத் தலைவர் தலையீட்டால் தலைவர் பேரூராட்சி செயல் அலுவலர் ஆகியோர் பெயரளவில் மட்டுமே இயங்கக்கூடிய சூழ்நிலை நிலவி வருகிறது என்பதற்கு உதாரணம், இன்று நடைபெற்ற கூட்டத்தில் துணைத் தலைவர் தன்னிச்சையாக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் கூட்டத்தில் இருந்து கூட்டம் முடிவதற்கு முன்பே வெளியேறினார். கடந்த கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய 5வது வார்டு திமுக உறுப்பினர் கண்ணன் என்பவர் பேரூராட்சி தலைவர் புவனேஸ்வரி பட்டியல் இனத்தவர் என்பதால் ஜாதியை சொல்லி திட்டியதாக கரூர் பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் 3 தினங்களுக்கு முன்பு பொய்யான புகாரை அளித்துள்ளனர். வார்டு உறுப்பினரை மிரட்டும் வகையில் பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் பேரூராட்சி தலைவர் சாதியை சொல்லி தன்னை திட்டியதாக புகார் அளித்த உறுப்பினரை மிரட்டும் நடவடிக்கையில் பேரூராட்சி துணைத் தலைவர் பின்புலமாக இருந்து பேரூராட்சி தலைவரை பொய்யான புகாரை கொடுக்க வைத்துள்ளார். தங்கள் வார்டு பகுதியில் உள்ள பிரச்சனைகளை மன்ற கூட்டத்தில் பேசுவதற்கு துணைத் தலைவர் அம்மையப்பன் அனுமதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார். சிபிஐ 1வது வார்டு உறுப்பினர் கலாராணி கூறுகையில், திமுக கூட்டணி கட்சியில் உள்ள தனக்கு புலியூர் பேரூராட்சி தலைவர் பதவி கூட்டணி அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பின்னர் அதனை நிரப்பாமல் கடந்த ஓராண்டாக தலைவர் இன்றி துணைத் தலைவர் அம்மையப்பன் தலைவராக செயல்பட்டு வந்தார். தற்பொழுது திமுகவைச் சேர்ந்த மற்றொரு கவுன்சிலர் ஒருவரை தலைவராக தேர்வு செய்து வைத்துக் கொண்டு துணைத் தலைவர் அம்மையப்பன் தன்னிச்சையாக முடிவுகளை மேற்கொண்டு வருகின்றார். கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு அனுமதிப்பில்லை. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட தீர்மானங்களை கூட்டத்தில் முன்வைத்து உறுப்பினர்களிடம் கையொப்பம் பெற்றுக்கொண்டு கூட்டத்தை முடித்து விடுகிறார். தனது வார்டு பகுதியில் நீண்ட நாட்களாக டெக்ஸ்டைல் பணிக்கு சென்று இரவு நேரத்தில் வீடு திரும்பும் தொழிலாளர்கள், பொதுமக்கள் மின்விளக்கு இல்லாமல் அவதிவுற்று வருவதாக பலமுறை கோரிக்கை வழங்கியும் கூட்டத்தில் முறையிட்டும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று இன்று கூட்டத்தில் பேச துவங்கியவுடன் கூட்டம் முடிவதற்குள் பேரூராட்சி துணைத் தலைவர் அம்மையப்பன் கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். ஜனநாயக ரீதியாக பேரூராட்சி கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் பேசுவதற்கு துணைத் தலைவர் அம்மையப்பன் இடையூறாக செயல்பட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். சிபிஐ கவுன்சிலர் கலாராணி, புலியூர் பேரூராட்சி கூட்டத்தில் திமுக சிபிஐ பாஜக உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கைகளை கூட்டத்தில் வைத்து விவாதிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியதால் கூட்டத்தில் இருந்து பேரூராட்சி துணைத் தலைவர் தனது ஆதரவு உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்ததாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சொல்லுங்க சார்,
நீங்க இங்க இருக்காரு குடும்பம் வேணாம் தப்பாங்க.